கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கக்கூடிய ராயக்கோட்டை ரயில் நிலையம் அருகே இன்று அதிகாலை 3 மணிக்கு சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. அதாவது சரக்கு ரயிலுடைய எஞ்சின் பகுதி 3வது பெட்டி முதல் 8வது பெட்டி வரை தண்டவாளத்தை விட்டு இறங்கியதால் சேலம், தருமபுரி, ஓசூர் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய ரயில்களும், பெங்களூருவில் இருந்து சேலம், தருமபுரி, ஓசூர் வழியாக பிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் தற்பொழுது மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து, அதாவது ரயில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 6 பெட்டிகள் தடம் பெறந்திருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து உரம் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் நோக்கி சேலம், தருமபுரி வழியாக இந்த சரக்கு ரயில் வந்து கொண்டிருந்த பொழுது அதிகாலை 3 மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை ரயில் நிலையம் அருகே இந்த 6 பெட்டிகள் திடீரென தடம் பெறந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து காரணமாக சேலம், தருமபுரி, பெங்களூர் போன்ற இடங்களிலிருந்து ரயில்வே பணியாளர்கள் தடம் புரண்ட அந்த பகுதிக்கு வந்து அதனை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிகாலை முதல் அந்த சரி செய்யக்கூடிய பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் காரணத்தினால் பெங்களூர், ஓசூர், தருமபுரி, சேலம் வழித்தடங்களில் எந்த ரயில்களும் இயக்கப்படவில்லை. அதே போன்று பெங்களூர், எர்ணாகுளம், பெங்களூர், சேலம் போன்ற ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வழி பாதை என்பதால் ரயில்கள் இயக்கப்படுவதில் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இது சரி செய்யப்பட்ட பிறகு ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் சரக்கு ரயில் என்பதால் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.